தமிழக ஆளுநரை கண்டித்து விடுதலை கட்சியினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதில் சொல்லுங்கள். அம்பேத்கர் பெயரை, பெரியார் பெயரை, அண்ணா பெயரை, காமராஜர் பெயரை, கலைஞர் பெயரை உச்சரிக்க என்ன தயக்கம்? சமூக நீதி சமத்துவம் என்பதுதான் எங்கள் கொள்கை. சமூக நீதி சமத்துவம் என்பதுதான் எங்கள் கொள்கை. சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கண்டித்து விசிக சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகை போராட்டமானது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். என்று பேசலாம். லதா, விவரங்கள். வணக்கம். தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கண்டித்து விசிக சார்பில் ஆளுநர் மாளிகையை நோக்கிய முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் இருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி நடைபெற இருக்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்தில் விசிக சார்பில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்பொழுது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்து மேடையில் உரையாற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆளுநர் RN ரவி தமிழகத்தில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை அவமதித்ததாகவும் கூறி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமானது விசிக சார்பில் கடந்த 13ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல ஆளுநர் RN ரவியை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த முற்றுகை போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து பங்கேற்று இருக்கிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கிய நாள் ஆளுநர் வந்து உரையை நிகழ்த்தினார். அதில் சில வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு படித்த நிலையில் ஆளுநர் படித்தார். தொடர்ந்து ஆளுநர் உரை முடிந்தவுடன் பேசிய முதலமைச்சர் அச்சிடப்பட்ட உரையே அவை குறிப்பில் இடம்பெறும் என தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் முழு மனதோடு நிறைவேறிய நிலையில் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவையில் இருந்து ஆளுநர் வெளியேறினார். இது வந்து கட்சியினரிடையே பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டமானது வந்து அறிவிக்கப்படும், அதாவது ஜனவரி 13ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டை சின்னமலையில் தொடங்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டமானது ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். இதில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர் RN ரவியை தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை அவமதித்து Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.